பத்திரிகை நண்பர்களெலாம் அடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு கிளம்ப வேண்டியதால் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். முறையில் அமைந்திருக்கும் எல்லோருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, பிரபா டைரக்டர் பிரபா என்கிட்ட ஆக்சுவலி ஒரு ரைட்டராக, நான் ரைட்டர் தேடிட்டு இருந்தேன், ஏன்னா நான் கதை சொல்ல சொல்ல எனக்கு எழுதுறதுக்கு அப்படி வந்த ஒரு பையன்தான் பிரபா. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு எதுவுமே தெரியலை, அவனுக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியலை. ஸோ அப்புறம் எனக்கு அசிஸ்டண்ட்டாக, நான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு அசிஸ்டண்ட்டாக எங்கூட கூப்பிட்டு போயிட்டு, தென் என்னுடைய படங்களில் நான் மாமரம் என்ற ஒரு படம் பண்ணேன், தெலுங்கில் ஸ்வீட் ஹார்ட், அப்புறம் ஆனந்தம் மல்லி முதலாந்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும்போது எங்கூட அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு வச்சு அவனுக்கு அப்பப்போ சொல்லி கொடுப்பேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் லாஸ்ட்டாக அமெச்சர் ரிட்டர்ன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சார் நான் அவங்களை வச்சு டிரைவ் பண்ண ஆசைப்படுறேன்னு சொன்னான். சரி கதை சொல்லண்ணே, கதை சொல்லண்ணா, அவனுக்கு கதை வந்து கதையை பற்றி ரெடி பண்ணல, ஆனால் டைரக்ஷன் பண்ணணும். அவன் என்ன சொன்னான்னா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என் குழந்தை பிறக்கும்போது வந்து நான் ஒரு டேரக்டராக இருக்கணும் அண்ணா. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இந்த யோகியன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் கதை ஜே சதீஷன் நாகேஸ்வரன் சொல்லி என்னுடைய நிஜப்பேரான அதை வச்சுருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். எனக்கு ஆகாஷ்னு பேர் வச்சது கே பாலச்சந்திரன் சார், ரோஜாவன் படத்தில் அனுப்பப்படுத்துகிறப்ப. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கதை வந்து என் அசிஸ்டன்ட் பிரபாகர் ரெடி பண்ணதில் வந்து என்னுடைய நிஜ பேரை வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் உருவாக்கின கதை தான் இந்த யோகியன் கதை. இதில் ஷார்ட்டாக சொன்னீங்க, பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருப்பேன். ஸோ யோகியன்னா யார்? ஸோ நாம் எப்போவுமே ஒருத்தனை வந்து யோகியன் போது அயோகியன காரணத்தை தான் யோகியனை வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து அந்த குத்துப்பாட்டு டான்ஸ்லாம் வர்றது, சில ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து அயோகியன். ஸோ யோகியன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கதையை பற்றி இதுக்கு நான் சொல்ல விரும்பலை. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு பி ஃப்ரேங்க். இப்போ இதில் நான் வந்து சொல்லியிருக்க ஒரு விஷயம், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இன்னும் வரலை, தமிழ் சினிமாவில் வரலை. ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, ஆக்சுவலி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்தேன், பட் தமிழுக்கு புதுசாக இருக்கும். ஒரே படத்துலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் எனக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஒரு கதைகள். ஸோ ஒரு ஃபேஸ்புக் மேலே வச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கதை வச்சுருந்துருப்பேன், அதை வந்து இதில் ஹீரோ ஹீரோயினுக்கு லவ் வர்றதுக்கு வச்சேன். இந்த யோகியன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம டி ராஜேந்திர சார் தசாவதானி அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணார். அன்றைக்கி என்னால் வர முடியலை, ஏன்னா ஷூட்டிங் பெங்களூர் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு டே ஆஃப் கிடைக்கல. ஸோ இந்த நேரத்தில் டிஆர் சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை தப்பாக நினச்சிக்காக நான் ஏன் வர முடியலைன்னா ஷூட்டிங்காக வர முடியலை, பட் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். தேங்க்யூ சார். அண்ட் அவர் சொல்லும்போது வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து அருமையான விளக்கம் கொடுத்தாரு. ஸோ ஒரு தசாவதானியே ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, எங்களை வார்த்தையிருக்காரு, பிரபா வந்து டைரக்டர் பிரபான்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அந்த வார்த்தைக்காக நடக்கணும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ டிஆர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டேஜ் ஏறி பேசுகிறேன், ஸோ தப்பாக இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம், அண்ட் கீழே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். பிரபாலா சொன்ன மாதிரி தான் எனக்கும் அமைச்சர் அப்படின்ற படம் தான் இந்த டெபியூட் தமிழில். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். நான் படிச்சுட்டு இருந்தேன் கோயம்புத்தூர். ஆக்சுவலி படிச்சுட்டு இருந்த டைமில் சார் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஆக்டிங் ஆசை, பட் ஃபஸ்ட்டு படம் பண்ணேன், பட் எப்படி என்ன யார்கிட்ட போய் சான்ஸ் கேட்கணும் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ எப்படியோ எனக்கு கான்டாக்ட் வந்துச்சு சாரோட கான்டாக்ட். நான் அப்போது கான்டாக்ட் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு மூவி பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஸோ நடிக்கணும். நான் வந்தப்போ எனக்கு சுத்தமாக நடிக்கணும் ஆசை, பட் அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன மாதிரி நடிக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் எனக்கு தெரியாது நான் வந்து இது கெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ சார்னால இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இங்கே எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவ்வளோ நேரம் நான் பேசவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜில் இவ்வளோ நேரம் பேசுறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நண்பர் ஜெயா கணேஷ், மிகச்சிறந்த நடிகராக விளம்பர வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற ஜாம்பானுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அருமை தம்பி டைமண்ட் பாபு பட்டு வேட்டியில் வந்திருக்காரு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மறுபடியும் அவர் எழுச்சியோட சிறந்த பிஆர்ஓவை பணியாற்றுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா கேப்டனை பற்றி சொல்லணும்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க கேப்டனை முதல் முதல்ல பிஆர்ஓ அறிவுப்படுத்தியது அவர் தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற புதிய இயக்குநர்கள் பலரை சினிமாவுக்கு கொடுத்தது கேப்டன் தான்.
யாரும் மறக்க முடியாது. அப்படி கேரக்டரை பற்றி பேசினா ஒரு மாதிரி பேசலாம். இன்னைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேரளா நல்லா இருக்கு, கர்நாடகா நல்லா இருக்கு, மலையாளம் நல்லா இருக்கு, தமிழ் சினிமா மட்டும் நல்லா இல்லை. காரணம் என்னன்னா, தலைமை ஒழுங்காக இருந்தா மீதி உள்ளவங்க ஒழுங்காக இருப்பாங்க. நான் தலைமைன்னு சொன்னது சினிமா தலைமையை தான். நீங்கள் வரவே தப்பாக நினச்சிடாதீங்க, அதை பேச விரும்பலை. என்ன காரணம்னா, இன்றைக்கு முதல்வராக இருக்கிற அமைச்சர் மு க ஸ்டாலின் சினிமாவிலிருந்து போனவர் தான். அதே மாதிரி இன்றைக்கி விளையாட்டுத்துறை திட்ட அமலாக்கத்துறை அதான் மெயின், எல்லா சவுலும் வந்துட்டு போக வேண்டிய இடம் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இருக்கு. அவரும் நம்ம சினிமாவிலிருந்து போனவர் தான். இப்படிப்பட்டவரை நம்ம வைத்துக்கொண்டு இன்னைக்கு திரைப்பட சங்கங்களை பாருங்கள், கில்டு மூடியாச்சு. மூணு மட்டும் இல்லை, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, தேர்தல் நடத்தலாமா வேண்டாமான்ட்டு. அதனால தேவைப்பட சங்கம் எடுத்துங்க, நடப்பு தேவைப்பட சங்கம், செயல்படாத சங்கம், முரளி ராமாயணன் துறையில ஒரு சங்கம். எந்த ஒரு விஷயத்துக்காவது இந்த சங்கங்கள், சரி நடிக சங்கத்தை எடுத்துங்க, அதுவும் அப்படித்தான். ஏதோ பேருக்கு நடிக சங்கம் இருக்க தவிர எந்த விஷயத்திலையும் இந்த புதிய தயாரிப்பாளருக்கு உதவவில்லை. இது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இன்னைக்கு கேரளாவில் ஏதாவது சின்ன பிரச்சனைன்னா நடிகர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து போராடுறாங்க, மறுநாளே ஜெயிச்சிடுறாங்க. நம்மளால் அது முடியல, அதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஜெயாகாஷ் வந்து நான் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி, யார் எடுத்த உடனே வந்து கதை நான் ஆயிடுறதில்லை, சேர்ந்து இருக்கிறான். ஏழு படம் தோல்வி, அதில் ஆறு படம் பெரிய நிறுவனங்கள். முக்தா சீனிவாசன் கம்பெனி முன்னதே அண்ணன் சேர்ந்து இருக்கிறோம்னா இப்படி நான் ஏழு பேர் வரையும் சொல்ல முடியும். அதனால தோல்வி படங்கள் கொடுப்பது இல்லை ஓடாத படங்கள் கொடுப்பதுங்க புதிய விஷயம் இல்லை. எம்ஜிஆரே எத்தனை படத்துக்கு அப்புறம் கலாநாயகன் ஆனார், எல்லாருமே சிவாஜி கணேசன் பரசக்தியில் வெற்றி படம் கொடுத்த மாதிரி. அதனால வந்து அவருக்கு இன்னமும் இளமை இருக்கிறது, இன்னமும் வந்து திறமை இருக்கிறது. அவர் தெலுங்குல அஞ்சு படம் டைரக்ட் பண்ணதை சொன்னாங்க. மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக ஜெயாகாஷுக்கு காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எனக்கு உரு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். சினிமா எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி ஜோல்ஸ் கிரேஸ் அப்படிங்கிறவர்கள் மூலமாக, தாமஸ் ஆல்வா எடிசன் மூலமாக, லூமியர் பிரதர்ஸ் மூலமாக, அடுத்து வார்னர் பிரதர்ஸ் மூலமாக இந்த சினிமா நமக்கு வந்தது. இந்தியாவுக்கு தாதா சாஹிப் பால்கே மூலமாக, அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஐயா நடராஜ் முதலியார் மூலமாக, காளிதாஸ் படம் மூலமாக பேசும் படம் வந்தது. அதுக்கு பிறகு இந்த சினிமாவில் எத்தனையோ ஜாம்பாவங்களை நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனையோ கலைஞர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தம்பி சொன்னாப்பில் ஆகாஷ் சாரை சொன்னாங்க. இப்போ வந்து நீதானே பொன் வசந்தம் சூர்யா பிரகாஷ் நினைக்கிறேன் கேரக்டர் நேம், ஐ திங்க். ஏன்னா நானும் சீரியல் நடிச்சிட்ருக்கிறேன் ஜி தமிழில். எத்தனையோ படங்களில் அவர் நடித்தாலும் அந்த சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இன்னைக்கு பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் அவர் வந்து லண்டன்லேருந்து வரும்போது டான்ஸுக்காக தான் வந்தாங்க. நான் ஒரு பேட்டி ஒன்று நான் பார்த்தேன் சார், வந்து பிரபுதேவா சார் கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வந்ததாகவும், அப்புறமா சுகாசினி மேடம் பார்த்து ஏதோ வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அலைபாய் இதே படத்தில் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிட்டத்தட்ட இன்றைக்கி 50 படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் நடிச்சிருக்கிறார் சார். சாரை பற்றி சொல்லணும் என்னென்னா, சார்கிட்ட அதான் இப்போது சாய் பிரபா தம்பி சொன்ன மாதிரி, கேப்டன் அவர்கள் அவருடைய அசிஸ்டண்ட்டு சுப்பிரமணியனை ப்ரொடியூசராக ஆக்கி பெரியண்ணா படத்தில் ஒரு தயாரிப்பாளர் ஆக்குனார். அதே மாதிரி ஜெய்யாகா சார் வந்து தம்பி சாய் பிரபா வந்து ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டண்டாக சேர்த்து, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து இன்னைக்கு ஒரு டைரக்டர் அளவுக்கு உயர்த்தி விட்டுருக்கிறாரு. எனக்காக அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். பெரிய படமோ சின்ன படமோ சரக்கு இருந்தால் நிச்சயமாக வியாபாரம் ஆகும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. அது பெரிய படத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் ஓடாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், அது வந்து கான்ட்ரவர்சியாக வரும், அதனால் நம்ம உதாரணம் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி மாமா லேக தெளிக்கான்னு சொன்ன மாதிரி சின்ன படம்லாம் வந்து இப்போ போர் தொழில்னு ஒரு படம், அருமையான படம். இப்போ அந்த படம்லாம் ஏன்னா வந்த அன்னைக்கு என் பையன் வந்து உடனே போகணும், படம் பார்க்கணும், படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆயிடுது. சின்ன படமும் வந்து நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிறாங்க. அண்ணன் மாமா லேகா தெளிக்கான்னு சொன்ன மாதிரி அடுத்த ஷோவுக்கு ஆள் வந்துடுவாங்க. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துங்க, குறை இருந்தால் மன்னிச்சுங்க.
எனக்கு அடுத்தால அண்ணாச்சி பயில்வான் ரங்கநாதனெல்லாம் சினிமாவை அப்படியே புரட்டி போட்டுட்டு இருக்காரு அண்ணாச்சி, மிக அருமையாக பேசுவார். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.